குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அட்டையின் ஒட்டுண்ணி தகவமைப்பு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் 7 மார்க்கில் கேட்பாங்க, இல்லை 2 மார்க்கில் கேட்டாலும் கேட்பாங்க. இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஒரு 6 பாயிண்ட் தான் அதில் இருக்குது, ஈஸியாக புரியும். ஓகேவா, பார்க்கலாமா? அட்டையின் ஒட்டுண்ணி தகவமைப்பு. ஃபஸ்ட்டு ஒட்டுண்ணினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரினமானது உயிருள்ள பொருள் மேலே சார்ந்து அதுக்கிட்டேருந்து உணவை எடுத்து வாழக்கூடிய உயிரினங்கள் தான் ஒட்டுண்ணி, பேரசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அட்டையானது ஒரு ஒட்டுண்ணி. அது புற ஒட்டுண்ணியா அக ஒட்டுண்ணியா? புற ஒட்டுண்ணி. ஒரு உயிரினோட வெளிப்புற பக்கத்தில் ஒட்டி அதுக்கிட்டேருந்து உணவை எடுத்து வாழக்கூடியது, அதனால் இது புற ஒட்டுண்ணி என்று அழைக்கப்படுகின்றது. ஸோ அட்டையானது புற ஒட்டுண்ணி. அதுக்கிட்ட என்னென்ன தக அமைப்பு, அதுக்கிட்ட என்னென்ன உறுப்புகள், அந்த ஒட்டுண்ணிக்கு தேவையான உறுப்புகள் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தொண்டையானது ரத்தத்தை உறிஞ்ச பயன்படுகிறது. அதனுடைய தொண்டை தான் எதுக்கு பயன்படுது? முதல் ரத்தத்தை உறிந்து கொள்வதற்கு பயன்படுகின்றது. ஃபஸ்ட் பாயிண்ட் தொண்டைன்ற வேர்டு நான் கண்டிப்பாக எழுதணும். உடலின் இரு முனைகளிலும் உள்ள ஒட்டுறிஞ்சி இருக்கு இல்லையா, ஆன்டீரியர் சக்கர், போஸ்டீரியர் சக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெண்டு ஒட்டுறிஞ்சிகளும் அந்த உயிரினத்தின் மேலே ஒட்டிக்கொள்வதற்கு பயன்படுகின்றது. அடுத்து அட்டையின் வாயினில் காணப்படும் 3 தாடைகள் விருந்தோம்பியின் உடலில் வலி இல்லாத வைவடிவ காயத்தை உருவாக்க பயன்படுகின்றது. நம்ம ஜீரண மண்டலம் பார்க்கும்போதே அந்த 3 தாடை அமைப்பு உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 3 தாடை அமைப்பு என்ன பண்ணுதுன்னா, அந்த விருந்தோம்பியின் மேலே ஒரு வைவடிவ காயத்தை ஏற்படுத்துகின்றது. அப்புறம் உமிழ்நீரில் சுரப்பிகளினால் உருவாக்கப்படும் ஹிருடின் என்ற பொருள் ரத்தத்தை உறைய விடுவதில்லை, எனவே தொடர்ச்சியாக ரத்தம் கிடைப்பது உறுதி செய்யப்படுகின்றது. இப்போ வைவடிவ காயத்தை ஏற்படுத்திச்சு, இப்போ அந்த விருந்தோம்பிட்டு வந்து ரத்தத்தை உறிஞ்சும் போது அந்த ரத்தம் என்ன ஆகும்னு சொன்னாக்கா சீக்கிரத்தில் உறைந்து விடும். ஸோ அந்த உறையாமல் தடுக்கிறதுக்கு அந்த உமிழிலிருந்து ஹிருடின் என்ற பொருள் அதன் மேலே போட்டுது. ஸோ அது என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, அந்த ரத்தத்தை உறையாமல் தொடர்ச்சியாக கண்டினியூஸாக அதை உறிஞ்சிக்கொள்வதற்கு பயன்படுகின்றது. அப்போ ஹிருடின்ற பொருள் கண்டிப்பாக அந்த வேர்டு எழுதணும். அடுத்து பக்க கால்களும் மயிர்கால்களும் காணப்படுவது இல்லை, ஏனெனில் இவ்வுறுப்புகள் எந்த வகையிலும் தேவையில்லை. ஸோ அது வந்து இடப்பெயர் செய்வதற்கு கால் போன்ற அமைப்புகள் எதுவுமே கிடையாது. ஸோ அது தேவையே இல்லை அதுக்கு. ஸோ என்ன பண்ணுது, ரெண்டு ஒட்டுறிஞ்சி மூலம்தான் அது என்ன பண்ணி இடப்பெயர்ச்சி செய்கின்றது, தசைகளோட சுருக்கம் மற்றும் நீள்தல் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கின்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தீனிப்பையில் ரத்தம் சேமிக்கப்படுகின்றது. இது அட்டைக்கு பல மாதங்களுக்கு ஊட்டமளிக்கின்றது. இதன் காரணமாக சீரண நீரோ நொதிகளோ அதிக அளவில் சுரக்க வேண்டியதில்லை. அப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா, அது உறிஞ்சக்கூடிய அந்த ரத்தத்தை எங்கே சேமித்து வைக்கிது? நம்ம தீனிப்பை பார்த்தோம் இல்லையா, 10 அறைகள் கொண்ட தீனிப்பை பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த 10 அறைகள் கொண்ட அந்த தீனிப்பையின் மூலம் அந்த ரத்தமானது சேமிக்கப்படுகின்றது. இந்த ரத்தமானது பல மாதங்களுக்கு கூட அதுக்கு உணவை அளிக்கக்கூடிய வல்லது, ஊட்டமளிக்க வல்லது. ஸோ இதுதான் அந்த 6 பாயிண்ட். 4 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பாருங்கள். ஸோ தொண்டை, தொண்டை எதற்கு பயன்படுது? ரத்தத்தை உறிஞ்சுவதற்கு பயன்படுகின்றது. இந்த ஒட்டுறிஞ்சிகள் இங்கே பார்த்தோம் இல்லையா, முன்ன இங்கே ஒரு 2 ஒட்டுறிஞ்சிகள் இருக்கு இல்லையா, அந்த 2 ஒட்டுறிஞ்சிகளும் அந்த ஒரு விருந்தோம்பி மேலே ஒட்டிக்கொள்வதற்கு பயன்படுகின்றது. அப்புறம் அந்த 3 தாடைகள் என்ன பண்ணுது, வைவடிவ காயத்தை ஏற்படுத்துகின்றது. ஸோ அந்த ரத்தம் உறையாமல் இருப்பதற்கு ஹிருடின் என்ற ஒரு பொருள் உமிழ்நீரில் சுரக்கப்படுகின்றது. ஸோ இந்த 4 பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி 2 பாயிண்ட் என்னது, மயிர்கால்களும் பக்கக்கால்களும் இதற்கு கிடையாது, தீனிப்பையில் ரத்தம் சேமிக்கப்படுகின்றது. இது எழுதுனா போதும், சரியா? இது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக கேட்கக்கூடிய கேள்வி. இதை இந்த வீடியோவை பார்த்து முடிச்சோன்னா இந்த கொஸ்டின் எனக்கு எழுதி சப்மிட் பண்ணுறீங்க. அடுத்து அட்டையின் மருத்துவ பயன். அட்டைகள் ரத்தம் உறைவதை தடுத்து இரத்த ஓட்டத்தை விரைவுபடுத்துவதில் செயல்திறன் மிக்கவை. சுற்றோற்ற குறைபாடுகளையும் இரத்த ஓட்ட மண்டலம் தொடர்பான நோய்களையும் அட்டைகள் குணப்படுத்துகின்றன. அப்போது இரத்த ஓட்ட மண்டலம் சம்பந்தமான நோய்களை தீர்ப்பதற்கு இந்த அட்டை என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. மேலும் அட்டையின் உமிழ்நீரிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் வேதிப்பொருள் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுகின்றது. ஸோ இதுதான் அட்டையோட மருத்துவ பயன். ஸோ இதோட அட்டையோட பகுதி முடிவடைஞ்சிச்சு. அடுத்து நம்ம முதுகுநான் அற்ற வயல் இருக்கக்கூடிய அட்டையோட ஃபுல் பகமும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயலோட பகுதிகள் பார்க்க போகிறோம், சரியா? வாய்ப்பகுதி, அந்த முன் ஒட்டுறிஞ்சில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பகுதியை உங்களுக்கு அழகாக காமிச்சிருக்கிறாங்க. அது என்ன ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தாடை ஒய் வடிவ தாடை மாதிரியான அமைப்பு அதில் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ அது மூலம் தான் என்ன பண்ணுன்னு சொன்னாக்கா, ஓம்புயிரி மேலே ஒட்டி காயத்தை ஏற்படுத்துவதற்கு அந்த தாடைகள் பயன்படுகின்றன. இப்போ அந்த ஹைலைட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதான் ட்ரையை கொடுத்துருக்காங்க, ட்ரையேட் மவுத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஒய்வடிவ காயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, சரியா?
ஸோ இங்கே அழகாக உங்களுக்கு வந்து அந்த தொண்டையோட உள் அமைப்பு உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த மூன்று தாடைகள், இல்லை அழகாக காமிச்சிருக்காங்க பாருங்கள். அந்த மூன்று தாடைகள் தான் என்ன பண்ணுதுன்னு சொன்னாக்கா ஒய் வடிவ காயத்தை ஏற்படுத்துகின்றது. ஏற்படுத்தினோட என்னதுன்னு சொன்னாக்கா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒமினி சுரப்பில் ஹிருடின்ற பொருள் மேலே பட்டு உடனே என்னன்னு சொன்னாக்கா ரத்தத்தை உறையாமல் கண்டினியூஸாக ரத்தம் அதுக்கு சக் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த அமைப்புகள் தான் ஒய் வடிவ காயத்தை ஏற்படுத்தி ரத்தத்தை உறிஞ்சுவதற்கு பயன்படுத்துகின்றது. ஸோ இதுதான் வந்து அட்டையினோட ஜீரண மண்டலம்.